ஜெயிலரை சமீபத்தில் ரோஜா அவர்கள் சீண்டினாலும் சீண்டினாங்க, ஒரு பேச்சு பேசினாலும் பேசினாங்க, ஏகப்பட்ட எதிர்ப்புக்கு உள்ளாகிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். நிறையா விமர்சனங்கள், அதாவது சந்திரபாபு நாயுடு அவர்களே இதுக்கு வந்து கடுமையான கண்டனம் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்கள் மத்தியிலையும் சரி, அது மாதிரி ஆந்திராவில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் எல்லாருமே மிகப்பெரிய அளவில் அதுக்கு கடுமையான எதிர்ப்பு வந்து தெரிவிச்சாங்க. ஏன்னா அரசியல் லாபத்துக்காக எதுக்காக இந்த மாதிரி ரோஜா அவர்கள் வந்து பேசணும் அப்படிங்கிறது நிறைய பேருடைய கேள்வியாக இருந்தது. இதையடுத்து திண்டுக்கல் மாவட்டத்தில் சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்கள் வந்து, அதாவது அண்ணாத்த குரூப்ஸ் திண்டுக்கல் மாவட்டம் அப்படிங்கிற ஒரு போஸ்டர், தலைவரின் குணத்தை நடிகை ரோஜா விமர்சிப்பதை வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி, அதுவும் எங்களின் உயிரின் மேலான தலைவரின் குணத்தை அப்படின்னு சொல்லி இந்த போஸ்டர் வந்து அடிச்சிருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் இந்த போஸ்டர் வந்து ஒட்டப்பட்டிருந்திருக்கு. ரொம்ப கடுமையான கொந்தளிப்பில் ரசிகர்கள் வந்து இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அது மாதிரி ஒரு போஸ்டர் தான் வந்து இப்போ அடிக்கப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் வைரலாகவும் பரவிட்டிருக்கு இந்த ஒரு போஸ்டர் அப்படிங்கிறது. ஏன்னா எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சியாக தான் இருந்தது ரோஜா அவர்கள் இது மாதிரி தரம் தாழ்ந்து ஒரு விமர்சனத்தை வந்து வெளிப்படுத்தினது. ஏன்னா சூப்பர் ஸ்டாரோட உழைப்பாளி திரைப்படத்தில், வீரா திரைப்படத்தில் ரோஜா அவர்கள் நடித்த அந்த காட்சிகள் எல்லாம் இப்போ வரைக்கும் ரசிகர்களுடைய மனதில் நீங்காத இடம்பெற்றிருக்கக்கூடிய காட்சிகள். அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தவங்க சூப்பர் ஸ்டாரை பற்றி ரொம்பவும் பெருமையாக தான் எவ்வளவோ இடங்களில் வந்து பேசியிருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அரசியல் அப்படிங்கிற அந்த ஒரே காரணத்துக்காக வேறு வழி இல்லாமல் பேசியே ஆகணுங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டதுனாலையா என்னன்னு தெரியல, ரொம்பவும் கீழே இறங்கி ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஜீரோவாயிட்டார். அது மாதிரி சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து என்டிஆர் அவர்களுடைய மறைவுக்கு காரணம், இது மாதிரிலாம் வந்து தேவையற்ற வார்த்தைகளை வந்து அவங்க வந்து பயன்படுத்தியிருந்தாங்க. அதாவது அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, என்டிஆர் அவர்களுடைய 100 இயர்ஸ் ஆஃப் சென்டனரி ஃபங்க்ஷன் நடக்குது, அங்கே பாலகிருஷ்ணா அவர்கள் வந்திருக்காங்க, அவர் வந்து என்டிஆர் அவர்களுடைய மகன், அவரே அங்கே வந்திருக்காரு அப்படிங்கிறப்போ, சந்திரபாபு நாயுடு அவர்களை வந்து அவரே வந்து அழைச்சிருக்காரு அப்படிங்கிறப்போ, எப்படி தன்னுடைய தந்தையுடைய மரணத்துக்கு காரணமான ஒத்தரையே வந்து அவருடைய மகனே வந்து அழைப்பார். இந்த ஒரு சின்ன விஷயம் கூட மக்களுக்கு புரியாதா? ஆந்திராவில் இருக்கக்கூடிய மக்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்களும் என்ன இது கூட யோசிக்காதவர்களா அப்படிங்கிற கேள்வியை நிறைய பேர் சமூக வலைதளங்களில் எழுப்பிட்டு வர்றாங்க அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருந்தாலும் சூப்பர் ஸ்டார் இதெல்லாம் வந்து காதில் வாங்கிட்ட மாதிரி தெரியல. தன்னுடைய வேலைகளில் ரஜினிகாந்த் அவர்கள் பிஸியாக இருந்துட்டு தான் இருக்காங்க. அடுத்தடுத்து ஜெயிலருடைய ஒர்க்கு, அது மாதிரி சூப்பர் ஸ்டார் லோகேஷ் கனகராஜ் சன் பிக்சர்ஸ் இந்த படம் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ப்ராஜெக்ட் அது மிக விரைவில் தொடங்க போகுது. இன்னொரு பக்கம் லால் சலாம் திரைப்படத்தினோட வந்து சூப்பர் ஸ்டாருடைய பங்களிப்பு இருக்க போகுது. அது மாதிரி டிஎஸ் ஞானவேல் அவர்களோட, அதாவது ஜெய்பீம் திரைப்படத்தினுடைய இயக்குனர், அவரோட சூப்பர் ஸ்டார் வந்து படம் பண்ண போகிறாரு. இது மாதிரியான விஷயங்கள் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து காதில் போட்டுக்க போகிறது கிடையாது, தொடர்ந்து தன்னுடைய வேலைகளில் பிஸியாக இருந்துட்டு தான் இருக்க போகிறாங்க. இருந்தாலும் ரசிகர்கள் அவர்களுடைய ஒரு கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க ரோஜா அவர்களுடைய இந்த பேச்சுக்கு. அதை வந்து உங்களுக்கு வந்து பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கோம். மேலும் நீங்கள் ரசிகர்கள் அடிச்சிருக்கிற இந்த போஸ்ட் பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பல்வேறு வீடியோ செய்யும். நன்றி, வணக்கம்.